ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வி ஷோ இன்ஃபோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிரசவித்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனே பார்க்கலாம். அப்புறம் என்னோடய மற்ற வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஐக்கான் தர்றேன், செக் பண்ணிக்கோங்க. பெண்கள் சந்திக்கும் பிரச்சனைகளில் பிரசவத்திற்கு பின்னர் ஏற்படும் மன அழுத்தம் முக்கியமானதுங்க. இது காலங்காலமாக பிரசவித்த பெண்கள் சந்திப்பது தான் அப்படின்னால் கூட, தற்போதைய சூழ்நிலையில் அதன் பாதிப்பும் எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டு தாங்க வருது. இதற்கான தீர்வை பற்றி தாங்க நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல இருந்த தலைமுறையில் வந்து பிரசவித்த பெண்களை பாட்டி, பெரியம்மா, சித்தி, அத்தை இந்த மாதிரி குடும்ப நபர்கள் வந்து அவங்கள நல்லா கவனிச்சுக்குவாங்க. அதன் காரணமாக குழந்தைகளுக்கு பாலூட்டி விட்டு குழந்தை உறங்கும்போது தாயும் ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க. இதனால் தாய்க்கு அவசியமான பத்திய சாப்பாடு, துணிகளை துவைப்பது உள்ளிட்ட எல்லா உதவிகளையும் வீட்டில் இருக்கும் மற்ற பெண்கள் செஞ்சுட்டு வந்தாங்க. அதன் மூலம் பிரசவித்த பெண்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அமைதியான சூழலை பெற்றிருந்தாங்க. ஆனால் இன்றைய தனி குடித்தன வாழ்க்கையில் உறவுகளின் உதவிகள் முழுமையாக எந்த பெண்களுக்குமே கிடைக்கிறது இல்லைங்க. அதனால் பிரசவித்த தாயே தனக்கான வேலைகளை செஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறதுனால மன அழுத்தம் ஜாஸ்தி ஆகிட்டு தாங்க இருக்குது, குறையிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. அப்புறம் பிரசவத்தில் ஏற்படுற சிக்கல்கள், கர்ப்ப காலத்தில் சந்திக்கிற அதிர்ச்சிகள், பிரசவம் குறித்த மன தெளிவின்மை, இந்த மாதிரி உடல் ரீதியான காரணங்களும் பொருளாதார மற்றும் சமூக ரீதியான காரணங்களாலும் பிரசவத்துக்கு பின்னர் மன அழுத்தம் உருவாகுதுங்க. பிரசவித்த பெண்களில் சுமார் 7 பேரில் ஒருவருக்கு இது ஏற்படுவதாக ஆய்வில் சொல்கிறாங்க. பிரசவித்த பெண்கள் வந்து மன அழுத்தம் காரணமாக யாரிடம் பேசாமல் இருக்கிறாங்க, தனிமையை இருக்க விரும்புகிறாங்க, குழந்தையை கவனிப்பதில் அக்கறையின்மையாக இருக்காங்க. குழந்தைகள் தனக்கான பராமரிப்புகளை சரியாக செய்யாதது, தானாக அழுவது, கோபம் அடைவது, சரியாக உணவு உண்ணாதது உள்ளிட்ட வழக்கத்திற்கு மாறான நடவடிக்கைகளை தங்கள் அறியாமையே ஈடுபடுறாங்க. இந்த பிரச்சனை தானாகவே 3 மாதத்துக்குள்ளே குணமாகிடுங்க. இல்லாவிட்டால் அதுக்கான டாக்டர்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்கலாங்க. அப்புறம் சிகிச்சையும் பெற்றுக்கொள்ளலாங்க. நெருங்கிய உறவினர்களிடம் அல்லது யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம மனம் விட்டு பேசினாலே இந்த சுச்சுவேஷனை நம்ம சமாளிக்கலாங்க. பிரசவித்த பெண்ணின் கணவர் அவரோட ஆதரவு ரொம்ப அந்த பெண்ணுக்கு தேவைங்க. தாய்க்கு சத்தான உணவு வகைகளை மருத்துவரின் ஆலோசனைப்படி தரணுங்க. அப்போ தான் அந்த பெண் நிம்மதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. எளிய உடற்பயிற்சிகள் செய்யணுங்க. மனதிற்கு அமைதி அளிக்கும் இசையை கேட்கணுங்க. தகுந்த நபர்களிடம் ஆலோசனை பெற்று யோகா, மூச்சு பயிற்சி இதெல்லாம் செஞ்சால் அவங்களுக்கும் ரிலாக்ஸாக இருக்குங்க. பாலூட்டும் தாயின் மன அழுத்தம் காரணமாக அந்த பிஞ்சு குழந்தைகளோட உடல் மற்றும் மன வளர்ச்சியில் பாதிப்புகள் ஏற்படுதுங்க. இதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுங்க. பிரசவித்த பெண்கள் இதை கண்டிப்பாக நம்ம மைண்டில் வச்சுக்கணுங்க. நாம் ரிலாக்ஸாக இருந்தால் தான் நம்ம குழந்தைக்கு எந்த ப்ராப்ளம் வராதுங்க. என்னங்க, பிரசவித்த பெண்களுக்கான மன அழுத்தத்தை குறைக்கும் ஐடியாவை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.